அவனுக்கு யாரும் சாப்பாடு கொடுக்க கூடாது. உப்பு தினவன் தண்ணி குடிச்சு தான் ஆணும். என்ன நூறு வயசு அண்ணனுக்கு ஏழு எட்டு பேர் அடிச்சு சாச்சிட்டு வந்திருக்கான். போ ஆர்த்தி அடைய அவனுக்கு. எல்லாம் சாப்பிட்டாச்சா? ஓஹோ, மல்லீஸ்வரன் கோயில் விபூதி நெத்திய காட்டு. ஒண்ணு வேண்டாம், அங்க வச்சுட்டு போ. நானே வச்சு விட்டாதான் போவறான் மணிகண்டன் ஐயர் சொன்னாரு. ஓஹோ, எனக்கு நல்ல பசி, சாப்பாடு போடுறீங்களா இல்லையா? பசங்க பார்ட்டி கூப்பிட்டானுங்க, வீட்டுக்கு வந்து பாரு. என்னங்க விபூதிய வேண்டான்னு சாமி குத்தம் ஆயிடுமா? நீ சண்டை போட்டது தெரிஞ்சிட்டு நானும் உன் கூட வந்திருப்பேன். நீ சண்டை போட்டது எப்படி இந்த கைடங்களுக்கு தெரிஞ்சிருச்சு? உனக்கு எதுவும் கொடுக்க வேணாம் சொல்லிட்டாங்க. உன் கூட இருக்கிறவன் தான் இவன சிபிஐ வேலை பாக்குறான். இந்த சாப்பிடு. ஏய் உருளைக்கிழங்கு சாப்பிட்டியா? சூர்யா, ஐயோ அம்மா, தட்டு குடு. இருட்டுல என்னடா பண்ற? ஐயோ அம்மா, இதுக்கு வரங்க கோவமா? பொங்கல் நாள் அதுவுமா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம்னு நினைச்சோம். என்னடா முகத்துல சண்டை போடாதடனா கேட்க மாட்டியே? உங்க அப்பா சாப்பாடு கிப்பாடு எதுவுமே கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. எனக்கு மனசு கேட்கல. சாப்பிடுறா. உங்க அப்பா வராரு, கூடா. இந்த மனுஷன் எதுக்கு இங்க வராரு? ஏழு கருது வயசாச்சு எனக்கு. உனக்காக இந்த வீட்டுக்குள்ளேயே சோத்த திருடி பதுங்கி பதுங்கி வர வேண்டியிருக்கு. நல்ல வேலை வெளிச்சம் இல்ல. ஏய், நம்ம வீட்டு பெருசும் சிறுசும் உனக்கு சாப்பாடு கீப்பாடு எதுவுமே கொடுக்கடான்னு சொல்லியிருக்கேங்க. பாத்திரம் போதுங்க, சீக்கிரமா சாப்பிடுங்க. என்ன மாதிரி ஒரு நல்ல அப்பனும் கிடைக்காது, உன்ன மாதிரி ஒரு நல்ல புள்ளியும் கிடைக்காது. சாப்பிடு. நேரத்துல யாரா வருது சுத்தம்? ஐயோ என்னடா சூர்யா, இருட்டுல உட்காந்து இருக்க. சொல்றது சொல்லிட்டு முக்காடு வரியா? சாப்பிடுங்க. இப்ப என்ன கொஞ்சம் வந்துட்ட சாப்பிடு. கோவிச்சுக்கிட்டாலும் கொஞ்சிக்கிட்டாலும் எல்லாரும் ஒன்னா இருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சூர்யா, சாமி குத்தம் ஆயிட போது அந்த திருநீர் எப்ப கூட வச்சுக்கிற? இந்த புடி ஈஸ்வரா. என்னடா சிரிப்பு? வாரி தேய்ச்சிக்காத, அது விபூதி இல்ல, கபடி கிரவுண்ட்ல கோடு போடுற சுண்ணாம்பு நெத்தி வெந்துற போது. ஏனே உள்ளார இடம் கொடுத்தா வந்து குட்டிக்குவல்ல? நீ குடுக்குற காசுக்கு மேலதான் இடம் இருக்கு, போய. அதுவும் தெரியுதா, உளுந்தூர் பேட்டை வரைக்கும் போறவனுக்கு மேலையாவது இடம் கொடுத்திய. ஆல்ரெடி இங்க ஒரு டிக்கெட்டா? ஆத்தி சங்கிலி கருப்பா, ஆத்தி. நாம தான் நுங்கிய கட்டிக்கிட்டு பனியனை போட்டுக்கிட்டு நம்ம ரேஞ்சுக்கு 15 ரூபா கொடுத்து கண்டெய்னர்ல போயிட்டு இருக்கான். இவன் போட்டிருக்க சூவே 4000 ரூபா இருக்கும் போல இருக்கு, இவன் எதுக்கு இதுல வந்துட்டு இருக்கேன்? நமக்கு என்ன வந்துருச்சு? உளுந்தூர்பேட்டை வரைக்கும் போறவனுக்கு
அடிச்சிராச்சு போல இருக்கு. அப்ப நாங்க கலாச்சாரத்துக்கு என்ன பேரு மச்சான்? கில்ஃபான் அர்த்தம். மச்சான் மச்சான் ஏய் ஏய் மச்சான் ஏய் கப்பு ஐயோ எக்கா புற்று நல்லா தட்டுமா மச்சான். போயிருச்சாக்கா? நானும் அதுக்காக தாமா எட்டேமு கலந்து வெயிட் பண்றேமா. அந்த பஸ் இன்னும் வந்த பாடல மணி வேற படிச்சிட்டு இருக்கீங்க. வெரி சிம்பிள், விட்டடிச்சா போச்சு. நம்ம காலேஜ் பஸ் 12 பி நீ 25 பி போயிருக்க கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஏய் இது எப்பயுமே இப்படிதான், மனசுக்குள்ள இது நடக்குமா நடக்காதான்னு கணக்கு போட்டுக்குவா. ஏய் பஸ் போயிருந்தா ஃபெயில் ஆயிடுவியா? என்னடி இது குழந்தைத்தனமான கால்குலேஷன்? நான் குழந்தையில இருந்த எல்லாத்துக்கும் கால்குலேஷன் தான். நினைச்சது நடந்தா சந்தோஷப்படுவேன், இல்லனா அன்னைக்கு முழுக்க சங்கடம் தான். நீ பாசா ஃபெயிலான்னு பாக்க உன் 25 பி வருதான்னு பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, பப்ளிக் பிளேஸ் ஸ்மோக் பண்ண கூடாதுன்னு தெரியாதா? எப்படி இரும்புறாங்க பாருங்க. உங்ககிட்ட தாங்க சொல்றேன், காதுல விழியா? இவங்களெல்லாம் திருத்த முடியாதுமா. தென்னை மரத்துல தேள் கொடுச்சுனா பனை மரத்துல நெறி கடிச்சான். ஏன் சீரட்டுமா, நான் எப்படி வேணாலும் குடிப்பேன். ரவுண்ட் ரவுண்டா விடுவேன், மூக்கு வழியா விடுவேன், ஏன் கண்ணுல கூட விடுவேன். விடுங்க விடுங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரே அடியா உங்க உயிரை விடுங்க. என்னமா சொல்ற? விஷம்ங்கற ஒரு பாக்கெட் சிகரெட் பிடிக்கிறதும் அரை கப் தார் சாப்பிடுறதும் ஒண்ணு தெரியுமா? ஒரு சிகரெட் குடிச்சா 30 நிமிஷம் ஆயுசு குறையும் தெரியுமா? அது மட்டும் இல்ல, புகை பிடிக்கிற உங்களை விட அதை உள்வாங்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். இன்னும் அந்த உலகத்தை கூட எட்டி பார்க்காம அந்த அம்மா வயித்துக்குள்ள பத்திரமா இருக்கோ நினைச்சிட்டு இருக்கிற அந்த குழந்தைய கூட பாதிக்கிறீங்களே உங்க சிகரெட்டால. நாய் மாதிரி ரோட்ல கிடக்குது. டேய் நான் சிகரெட் பிடிக்கிறதே நிறுத்திட்டேன் தெரியுமா? எப்பத்துல இருந்த? 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்து. சிகரெட் பிடிக்கிறதுனால நமக்கு மட்டும் இல்ல கருவுல இருக்கிற குழந்தை கூட பாதிக்க மாட்டா? ஐயோ ஐயோ ஞானோ உன்னை இல்ல கில்பா, என் நண்பனுக்கு வந்த திடீர் ஞானத்தை பத்தி சொன்னேன். டேய் இங்க போதி மரம் கூட இல்ல, எல்லாம் பாதி மரமா இருக்கு, எப்படி மாமா இது? இப்பதான் ஒரு பொண்ணு தெள்ள தெளிவா சொல்லிட்டு போறான். அதான பார்த்தேன், ஒட்டு சொல்லிருக்காளா? நீ சொன்ன திருந்துவானா? ஏன் ஆத்தா நீ சொன்ன திருந்துவானா? பெத்தவங்க சொல்லி திருந்தாதவன், அரசாங்க பேப்பர்ல டெய்லி போடுறாங்க அத பார்த்து திருந்தாதவன், இந்த சிகரெட் பாக்கெட்ல போடுறான் அத பார்த்து திருந்தாதவன், ஒரு பொண்ணு சொன்ன உடனே திருந்திச்சாராப்பா. தரக்க வேணுமா?
மொளகாவோட